பாகிஸ்தானை துண்டாடி வங்கதேசத்தை உருவாக்குவதற்கான போரில் உயிர் நீத்த வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் 1971 ஆண்டு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியால் ஏற்றப்பட்டது இந்த அணையா தீபம். முதல் உலகப் போரில் உயிரிழந்த பிரிட்டிஷ் இந்திய வீரர்களின் நினைவாக டெல்லியில் நிறுவப்பட்ட இந்தியா கேட் பகுதியிலேயே அமர் ஜவான் ஜோதியையும் நிர்மாணித்தார் இந்திரா. பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் மரண அடி கொடுத்ததை இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் எப்போதும் நினைவூட்டிக் கொண்டிருந்த இந்த அணையா தீபம் இனி அங்கு இருக்காது. காரணம், விடுதலை முதல் தற்போது வரை நாட்டுக்காக உயிர் நீத்த ராணுவ வீரர்களின் நினைவாக 2019 ஆண்டு பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட தேசிய போர் நினைவு சின்னத்தில் உள்ள அணையா விளக்குடன் அமர் ஜவான் ஜோதி இணைக்கப்பட்டுள்ளது. முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையுடன் அதற்கான நிகழ்வு நடந்தேறியது. தேசிய போர் நினைவு சின்னத்தில் உள்ள அணையா விளக்குடன் அமர் ஜவான் ஜோதி இணைப்பை ஒன்றிய அரசு பலவாறான விளக்கங்களுடன் நியாயப்படுத்த முயன்றாலும் எதிர்க்கட்சிகள் அதனை ஏற்க மறுக்கின்றன. அமர் ஜவான் ஜோதி அணைக்கப்படுவது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. சிலரால் தேசபக்தியையும் தியாகத்தையும் புரிந்து கொள்ள முடியாது என்று ராகுல் காந்தி ட்வீட் செய்துள்ளார். நமது ராணுவ வீரர்களின் தியாகத்தை எப்போதும் நினைவு கூறும் வகையில் மீண்டும் அமர் ஜவானில் அணையா சுடர் ஏற்றுவோம் என்று ராகுல் காந்தி சூளுரைத்துள்ளார். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகே இந்தியாவின் சுதந்திரம் தொடங்குகிறது என்ற மாயையை உருவாக்க முயற்சி இது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சித்து உள்ளது. ஆர்எஸ்எஸ் அமைப்பு 1925 தொடங்கப்பட்டது. சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறாத ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு. சுதந்திர போராட்டத்தில் சுட்டு விரலை கூட அசைக்காத ஒரு அமைப்பு உண்டு என்றால் அது ஆர்எஸ்எஸ் தான். ஆனால் இன்றைக்கு சரித்திரத்தினுடைய கேலிக்கூத்து ஆர்எஸ்எஸ் அரசியல் மையத்திற்கு வந்துவிட்டது, அரசியல் களத்தின் மையத்திற்கு வந்துவிட்டது. பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தை வென்றெடுத்து விட்டது. பாரதிய ஜனதா கட்சி தான் அதிகாரத்துக்கு வந்ததற்கு பின்னர் தான் இந்தியாவினுடைய சரித்திரமே தொடங்குகிறது என்பதை நிலைநிறுத்துவதற்காக இன்றைக்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அமர் ஜவான் ஜோதி குறித்த சர்ச்சை ஒலித்துக் கொண்டிருக்கும் போதே இந்தியா கேட் பகுதியில் நேதாஜிக்கு பிரம்மாண்டமான கிரானைட் சிலை நிறுவப்படும் என்று பிரதமர் மோடி புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதற்கு முன்னோட்டமாக நேதாஜியின் 125th பிறந்த நாளான வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் நேதாஜியின் முழு உருவச் சிலை மின் ஒளியில் ஒளிரச் செய்யப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.